வணக்கம், நான் ஜெயகொண்ட சோழன் விஜய். ஒரு சிறந்த பேச்சாளர் ஒருத்தவர் ஒரு ஊருக்கு போய் டெய்லி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருந்தாராம். அந்த பேச்சை கேட்கறதுக்காக பக்கத்தூர்ல இருந்து ஒருத்தவர் தினமும் அந்த கூட்டத்துக்கு கலந்துட்டு இருந்தாராம். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல அந்த பேச்சாளர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தினமும் கூட்டத்துக்கு வரவர் போய், ஐயா உங்க பேச்சை நான் தினமும் கேட்டுட்டு இருக்கேன், உங்க பேச்சை கேட்டா வாழ்க்கை மாறும்னு சொன்னாங்க, ஆனா என் வாழ்க்கை அப்படியே தான் போயிட்டு இருக்கு, எந்த விதமான மாற்றமும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பேச்சாளர் சொன்னாராம், அப்படியா, சரிங்க, நீங்க எந்த ஊரு அப்படின்னு பேச்சாளர் கேட்டாராம். அதுக்கு நான் பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொன்னாராம். இவரு பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். ஒரு சில சமயம் நடந்து வருவேன், ஒரு சில சமயம் மாட்டு வண்டியில வருவேன், ஒரு சில சமயம் குதிரை வண்டியில வருவேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு கிலோமீட்டருங்க இந்த ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு அப்படின்னு கேட்டாராம். அது ஒரு 4 மைல் இருக்குங்க அப்படின்னு சொன்னாராம். ஓ சரி சரி, எப்படிங்க இப்ப நீங்க அந்த ஊர்ல எந்திரிச்சவனே இந்த இடத்துல வந்து உக்காந்துப்பீங்களா அப்படின்னு கேட்டாராம். அது எப்படிங்க, அதாங்க நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நடந்து கூட வருவேன், சில சமயத்தில் மாட்டு வண்டியில் வருவேன், சில சமயத்தில் குதிரை வண்டியில் வருவேன், நேரத்துக்கு தகுந்த மாதிரி வருவேங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே இடத்துல இருந்துட்டு எப்படிங்க இங்க வந்து நான் கதையை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாராம் அந்த பக்கத்தூர்காரர். அப்ப இவர் இந்த பேச்சாளர் சொன்னாராம், நாம ஒரு விஷயத்த கேட்கறதுக்கே நாம கொஞ்சம் ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. பொங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மாதிரிதாங்க என் பேச்சை கேட்கறதுக்கே நீங்க வழக்கமா பண்ற வேலையை விட்டுட்டு என் பேச்சை கேட்கறதுக்குன்னு தனியா ஒரு வேலை செஞ்சாதான் உங்களால கேட்கவே முடியுது. அப்ப நான் சொல்ற மாதிரி உங்க லைஃப் மாறணும்னா நான் சொன்னது உங்க லைஃப்ல அப்ளை பண்ணாதானங்க மாற முடியும். சும்மா கேட்டுட்டு இருந்தா மட்டும் எப்படிங்க மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அவர் சிந்திச்சு பார்த்தாராம், ஆமா நம்ம கேட்டுட்டு மட்டும் தானே போறோம், கேட்டா எப்படி மாறும், அவர் சொன்னது நம்ம லைஃப்ல செஞ்சு பார்த்தா தானே மாறும் அப்படின்னு சொல்லி டெய்லி அவர் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தாராம். அதுக்கப்புறம் அவர் லைஃபே டோட்டலா மாறிடுச்சாம். இது எதுக்கு சொல்றாங்க, நம்ம லைஃப மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாம ஒரு விஷயங்களை கத்துப்போம், பேச்சுவாக்கில கத்துப்போம், சில பேர் சொல்றதை கேட்போம். அப்படி கேட்கறதுனாலயோ பாக்குறதுனாலயோ நம்ம லைஃப் மாறாது. நம்ம வாழ்க்கையோட அதை பொருத்தி பார்த்துக்கணும், சில சமயத்துல நம்ம பழக்கங்கள்ல அதை சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வழக்கமா செய்யற பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம பல பேரை தடுத்துட்டு இருக்கோம். நம்ம பழக்கங்கள் நம்மள மட்டும் இல்ல பக்கத்துல உள்ளவங்களையும் கெடுக்கும். நம்மளால எதிர்காலத்தெல்லாம் மாற்ற முடியாது, ஆனா நம்மளால நம்ம பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும். நம்ம பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய எதிர்காலத்தை கட்டாயம் மாற்றும். அதனால நல்ல விஷயங்களை தேடி தேடி படிங்க, தேடி தேடி கத்துக்குங்க. கத்துக்கிறதும் படிக்கிறதும் மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை செஞ்சும் பாருங்க, கட்டாயம் உங்க வாழ்க்கை மாறும். நன்றி.